அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பிரிவா பிடியரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினான்னு பார்த்தோம். இந்த பிடியரிசி திட்டம் அதோட பெருமை என்ன, அன்னதான சிறப்பு என்ன அப்படிங்கிறத எத்தனை நிகழ்ச்சிகள் மூலமாக பார்க்கலாம். நாம் பல நிகழ்ச்சிகள், அந்த அன்னதான சிறப்பு, அந்த பிடியரிசி திட்டத்தோட சிறப்பெல்லாம். டெல்லியில் காமாட்சி மந்திர் அப்படின்னு இருக்குது, நமது காஞ்சி காமகோடி பீடத்தில் ஸ்தாபிதம் பண்ணினது. அந்த காமாட்சி மந்திரில் பொள்ளாச்சி கணேசன் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கு, ரொம்ப நிறையா கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிறவர். பெரியவா சொன்ன, பெரியவா உபதேசம் பண்ண பல காரியங்களை நடைமுறைப்படுத்தின்னு இருக்கார் தலைநகர் டெல்லியில். அதில் அவருக்கு ரொம்ப முக்கியமாக பண்ணின்னு இருக்கிறது இந்த பிடியரிசி திட்டம். அந்த பிடியரிசி திட்டத்தை அவர் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணார், டெல்லியில் இருக்கிறதுனால அங்கே எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும், ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரா இவாள்கிட்ட மட்டும்தான், இவாளுக்கு மட்டும்தான் பெரியவா அந்த பிடியரிசி திட்டத்தை சொல்லலை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினார், அந்த வட தேசத்துக்காராளுக்கெல்லாமும் இந்த திட்டம் புடிபடுறாப்பில் அவளுக்கும் இதை எளிமையாக சொல்கிறாப்பில் இந்த பொள்ளாச்சி கணேசன் என்ன பண்ணினார், பெரியவா சொன்னால் தினம் நாம் சாப்பிட்ற இருக்கிற அரிசியிலேருந்து ஒரு பொடி எடுத்து ஒரு பானையில் போட்டு ரெண்டு பைசா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணினார், நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் அவளுக்கு மெயின் ஃபுட்டு சப்பாத்தி பூரி அப்படிலாம் பண்ணிக்கிறா கோதுமை தான். அந்த கோதுமை தானியத்தில் அந்த மாவில் என்ன பண்ணால், பெரியவா ஒரு பொடி அரிசி அப்படின்னு சொன்னால் நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றோம் அதனால் அதில் ஒரு பொடி எடுத்து அரிசி போடுறதுன்னு சொன்னால், அவள் கோதுமையை சப்பாத்திக்கு எடுக்கிறா, அதுலேருந்து ஒரு பொடி மாவை எடுத்து இன்னொரு பானையில் போடுறது, போட்டால் இப்படி அதை சேர்த்து சேர்த்து அதை கலெக்ட் பண்ணி அவளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை அப்படியும் அவர் வச்சுட்டு, அப்படி வச்சுன்னு அங்கே பல இடங்களுக்கு போய் காலனியெல்லாம் போய் இந்த திட்டத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக செயல்படுத்தின்னு வந்தார். இன்னமும் பண்ணின்னு இருக்க, அப்படி பண்ணின்னு இருக்கிறதே ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம், மல்டி ஸ்டோரி பில்டிங் ஃப்ளாட்ஸு, அதில் பல பேர் இருக்கா, சவுத் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸு எல்லாரும், எல்லாருக்கும் ஒரு பானையை கொடுத்து இது மாதிரி சொல்லி வச்சுருந்தார். எல்லாரும் அவவா எடுத்து போடுவா, மாதம் மாதம் போய் இதை கலெக்ட் பண்ணி கொடுக்குற வழக்கம். ஒரு பெரிய நல்ல ஷகரான ஏரியாவில் இருக்குது அந்த அடுக்குமாடி கட்டடம். அந்த ரோட்டில் அந்த கட்டடம் இருக்கிற வீதியில் பார்த்தேன்னா பிளாட்ஃபார்மில் ஒரு செருப்பு தைக்கிறவா, பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் இருக்குமே அதில் செருப்பு தைச்சு கொடுத்துட்டுருக்குறவா, வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ அதில் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அந்த செருப்பு தைக்கிறவர், அவரோட சம்சாரம், அவருக்கு ரெண்டு குழந்தைகள், அந்த அப்படியே அவள் அந்த இடத்துல தான் கொடுத்தனும், அங்கே தான் எல்லாம் தொழில் எல்லாம் நடந்துட்டுருக்கு, காலட்சேபம் நடந்துட்டுருக்கு. இப்படி நடந்துட்டுருக்கிறது அந்த இடத்துல ஒரு நாளைக்கு இவர் இந்த ஃப்ளாட்டுக்கு இந்த பிடியரிசிலாம் வாங்கலாம் அப்படின்னு போகிறதே என்னாச்சு, அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு டெட் பாடி, அதை போட்டு இந்த அம்மா இந்த குழந்தைகள்லாம் அழுதுன்ருக்கு. இதை பார்த்தா இவருக்கு ரொம்ப மனசு தாபமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. இந்த பொள்ளாச்சி கணேசன் பிடியரிசி திட்டத்தை மட்டும் நடைமுறைப்படுத்தலை, முன்னமே சொன்னேன் பெரியவா சொன்ன எல்லா கைங்கரியங்களும் பண்ணின உபதேசங்களையும் எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஈடுபட்டுருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி பெரியவா அநாத பிரேத சம்ஸ்காரம்னு ஒன்று சொல்லியிருக்காளே, அதுவும் ரொம்ப அருமையான திட்டமாச்சு. அநாத பிரேதம் அப்படிங்க அநாதைங்கிறதே கிடையாது அப்படிங்கணும், ஏன்னா எப்போ பார்வதி பரமேஸ்வரோட குழந்தைகள் நாம் அத்தனை பேரும் அப்படின்ட்டுமோ, இந்த வசுதெய்வ குடும்பம்னு இந்த உலகம் நாம் எத்தனை பேரும் ஒரே குடும்பம் அப்படின்லாம் சொல்லிட்டுமோ, இதில் எப்படி அநாதைகள் இருக்க முடியும், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துக்கள் தானே, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் தானே, அதனால் அநாதைகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னால். அந்த அநாத பிரேத சம்ஸ்காரத்தையும் இவர் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணின்னு இருக்கிறவர் பொள்ளாச்சி கணேசன். அதனால் ஒரு பிளாட்ஃபார்மில் யாரோ ஒரு ஏழைகள் இந்த மறிச்ச அந்த சரீரத்தை போட்டு ஏதோ வருத்தப்பட்டுனா எழுதுன்னு இருக்காளே அப்படின்ட்டு, எப்படி அந்த சவத்தை அடக்கம் பண்ணணும், அதுக்கு ஏதான அவளுக்கு காசு பணம்லாம் செலவழியும், அது அவளால் முடியாதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. நம்ம வேணா போய் இந்த அநாத பிரேத சம்ஸ்கார ஸ்கீமில் அவளுக்கு ஏதான ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் விசாரிச்ச. என்னம்மா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சொன்னால், இவர் என்னோட கணவர், நாங்கள் இங்கேயே தான் செருப்பெல்லாம் தைச்சு கொடுத்துன்னு வியாபாரம் குழப்பு நடத்தின்னு இருக்கோம், இவர் திடீர்னு காலமாயிட்டர், எங்களுக்கு இனிமேல் என்ன கதின்னு தெரில, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரில, முதல்ல இந்த சரீரத்தை எப்படி அடக்கம் பண்ணுறது, இதுக்கே எங்களால் எடுத்துன்னு போய் ஸ்மசானத்துக்கு எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணுறது கூட எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, என்ன பண்ணுறது தெரில, எழுதுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவர் உடனே சொன்னார், கவலைப்படாத,
நான் இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரேத சம்ஸ்காரத்துக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி அதை கிரிமேஷன் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன அவா சம்பிரதாயப்படி என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அவா ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு நன்றி சொன்னான். நிர்கதியாக போயிட்டோம்னு நினச்சேன், அனாதையாக போயிட்டோம்னு நினச்சோம். ஏன்னா எங்கள் குடும்ப தலைவர் அவர் தான், அவர் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தினம், ஏதோ எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அவர் ஏதோ செருப்பு தைச்சு அதில் வியாபாரம் பண்ணி என்னமோ பண்ணியிருந்தார், அதில் தான் நாங்கள் ஜீவனை நடத்திருக்கோம். அப்படி தலையாக இருந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்த இந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் நாங்கள் அனாதையாக போயிட்டோம், நிர்கதியாக போயிட்டோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியாத தவிச்சுருக்கிறதே நீ தெய்வம் மாதிரி வந்து முதல்ல அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணியாச்சு, இந்த உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்தம்மா கண்ணீர் பல்க ரொம்ப மனசு உருகி விட்ட நின்று சொன்னால். அவள் சொல்கிறத கேட்டோன்னு இந்த கணேசனுக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் இருந்தாலும் பெரிவாளை நினச்சிட்டு இவர் உருகினர். பெரியவா சொல்கிற திட்டமெல்லாம் பெரியவா சொன்னதெல்லாம் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தியா, எப்படி அந்த அம்மா உருகிறா நாம் பண்ணின இந்த உதவிக்கு. வள்ளுவரே சொல்கிறாரு, நாம் பண்ணுற காரியம் சின்ன உதவியாக இருக்கலாம், ஒரு சமயத்தில் போய் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். காலத்தால் செய்த உதவி அது சின்னதாக இருந்தாலும் அது என்னென்ன உலகத்தை விட பெருசு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த டைம்லி ஹெல்ப் அப்படிங்கிறோம், அது மாதிரி இவர் பண்ணின அந்த டைம்லி ஹெல்ப், அதுக்கு அந்த அம்மா எப்படி நன்றி சொல்கிறா பார்த்தியா அப்படின்லாம் சொல்லி இவர் சொன்னார். இது நானாகவே பண்ணலமா, எங்கள் குருநாதர் இருக்கார், நம்ம எல்லாருக்குமே அவர் தான் குரு ஜெகத்குரு, அவர் சொன்னதுபடி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்ல, அப்புறம் இவருக்கு என்ன பண்ணார், அவள்கிட்ட ஒரு அந்யோன்யம் வந்து கொடுத்து, குடும்ப தலைவர் அவர் போயிட்டார், இப்போ இனிமேல் ஒரு ஸ்திரீ ரெண்டு குழந்தைகளை வச்சுருக்கா, இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்கிற கவலை வந்தது. உடனே இவர்கிட்ட, அம்மா நீ இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, அதுக்கு ஈஸ்வரன் தான் பகவான் தான் வழிபடணும் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், கவலைப்படாத, இந்த பக்கத்தில் ஃப்ளாட் இருக்குது, நான் அங்கே போய் சொல்கிறேன். அது மாதிரி இந்த பிடியரிசி திட்டத்தை பற்றி சொன்னி, அவள்லாம் ஆட்டா ஆட்டாலாம் கொடுப்பா, அரிசியெல்லாம் கொடுப்பா, மாதம் மாதம் உனக்கு கொடுக்க சொல்கிறேன், ரெண்டு ரெண்டு குழந்தைகள் உனக்கு வயத்துக்கு போடுறாப்புல கொடுக்க சொல்கிறேன், அதை வாங்கிக்கோ, அதில் நீ சாப்பாட்டுக்கு ஏதோ வச்சுன்னு ஜீவனம் பண்ணு, உனக்கு ஏதாவது மேற்கொண்டு செலவுக்கு வேணும்னா அங்கேயே யார்ட்டையான்னு சொல்கிறேன், யார் வீட்லையானு வேலைக்கு பாத்திரம் எத்தனை தேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னா அவள்கிட்ட சொல்கிறேன், நீ அவளுக்கு போய் எதாவது சொன்னி கைங்கரியம் பண்ணினீன்னா ஏதாவது பணம் கொடுப்பா, அதில் மற்ற செலவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டா, இந்த கணேசனை தெய்வமாகவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. பெரியவா என்ன சொன்னா, ஏழைகள் பசியாரணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கா, எல்லாருமே ஒவ்வொரு ஆத்மாக்களுமே நமக்கு ஈஸ்வரன் தானே, பரம அத்வைதிகளுக்கு அத்வைத சித்தாந்தப்படி தேகோ தேவாலயா அப்படின்னு, நம்ம இந்த சரீரமே ஆலயம் தான், அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவே சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் தானே, அதனால் நாம் சமைச்சு சாத்தியம் பண்ணுறது தான் அப்படிங்கிற பாவத்தில் என்ன பண்ணார், இவாளுக்கு அது உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த அம்மாவும் ஏதோ அக்கம் பக்கம் அவள்கிட்ட இருக்கிற இந்த வீட்டிலாம் போய் ஏதான வேலையில செஞ்சு அதில் வர சம்பளத்தில் இந்த குழந்தைகளை படிக்க வச்சா, இவர் கணேசன் அட்வைஸ் பண்ணியிருந்தார், இந்த குழந்தைகளையும் கொஞ்சம் படிக்க அடிக்க வை அப்படின்னு, ஏதோ ஸ்கூலில் சேர்த்து ஏதோ படிக்க அடிக்க வச்சுருந்தா. இப்படியே அவள் ஜீவனம் ஓடின்னு இருக்கு, பல நாட்கள் ஓடித்து பல வருஷங்கள் ஓடித்து இது தொடர்ந்து நடந்தது. அந்த அம்மாவோட குழந்தைக்கு பொன் குழந்தைக்கு கல்யாணமும் ஆகி, இவாள்லாம் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ண கல்யாணமும் ஆகி, அதுக்கப்புறம் அந்த புள்ள குழந்தை இருந்தது இல்லையா, அந்த பையன் ஒரு படிப்பு ஓரளவுக்கு படிப்பை முடித்து ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு போனான், உத்தியோகம் போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கின்றான். இந்த சம்பளம் வாங்கினோன்னு அந்த அம்மா என்ன சொன்னா, பிள்ளையோட அம்மா இந்த கணேசனை தேடின்னு வந்தா, பொள்ளாச்சி கணேசனை தேடின்னு வந்து இவளுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி இந்த சம்பளத்தை அவர் கையில் கொடுத்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படி இல்லாமல் சொன்னால், அந்த அம்மா சொன்னால், இன்றைக்கி நடந்தாப்பில் இருக்குது, இத்தனை வருஷத்துக்கு முன்னால் 8 வருஷத்துக்கு முன்னால் என்னோடய கணவர் திடீர்னு காலமாயிருக்கிறதே, நாங்கள் அந்த குணத்தையும் போட்டு அனாதைகளாக கிடக்கிறதே, நீ தான் தெய்வம் மாதிரி வந்து அவரோட அந்த பிரேதத்தை சம்ஸ்காரத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதோ பக்கத்தில் இருக்கவாள்லாம் தினமும் எங்களுக்கு ஆகாரத்துக்கு கொடுக்க முடியுமா ஏற்பாடு பண்ணி, அப்புறம் அவள்கிட்ட நாங்கள் கைங்கறி பண்ணி அதில் வர பணத்தில் இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுகளுக்கு கட்டி இந்த குழந்தையெல்லாம் படிச்சுடுத்து பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுத்து, இப்போ இந்த பையன் அவங்கால நின்றுண்டு சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டான், யார் நமக்கு உதவி பண்ணுவான்னு தெரியாத இருந்த சமயத்தில் அந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு குழந்தை தங்கையாலே சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு வந்துடுத்து, இப்படி பிளாட்ஃபார்மில் இருந்த குடும்பத்தை தூக்கி ஒரு நல்ல இடத்துக்கு வராப்பில் பண்ணியிருக்க, இதுதான் பெரிய கைங்கரியம், அதனால் நீ தான் எங்களுக்கு கடவுள், தெய்வம் மனுஷ ரூபேணன்னு சொல்கிறா,
ஆனால் அது சத்தியமாக இருக்குது பல பேருக்கு வாழ்க்கையில். நீ கடவுள் தான், இப்படி தெய்வமாக வந்து தெய்வமே இப்படி மனுஷ ரூபத்தில் உன் ரூபத்தில் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தான் முதல்ல ஆசீர் வாங்கிக்கணும், உங்கள் கையால் தான் இந்த சம்பளத்தை கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொன்னால் கணேசன் பாகா அப்படியே மெழுகா ஒழுகிட்ட. என்ன ஒரு நன்றி பற்றியா, பரம ஏழைகளாக இருந்தால் கூட அவள் எப்படிலாம் அந்த கிருதஜ்ஞியை பாராட்டுறான் அப்படின்னு உரியினர். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து திருப்பி திருப்பி எங்கன்னு பெரியவாள்கிட்ட தான் பிரியம் வளர்ந்தது, பெரியவாள்கிட்ட தான் பக்தி வளர்ந்தது, இப்படி பெரியவா சொன்ன திட்டங்கள்லாம் எப்படி எல்லாம் வேலை செய்யறது பத்தியா அப்படின்னு, இதோட பலன்கள்லாம் எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு அவர் சொன்ன. இது அத்தனையும் பெரியவாளுக்கு தான்ப்பா இந்த புகழ், அத்தனையும் அவ பண்ணினத்தை தான் நாங்கள் அவ சொன்னத்தை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்ல அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண. அப்புறம் அந்த அம்மா சொன்னா, நீ தப்பா நினச்சிக்கலாம் இன்னொன்று சொல்லுவேன் அப்படின்னா, கணேசன் சொன்ன என்ன சொல்லு அப்படின்னு, இத்தனை நாள் அவள்கிட்டலாம் சொல்லி எனக்கு தனம் ஆட்டா எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்க ஆகாரத்துக்கு, இன்னுமே அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன், அடுத்த மாதத்துலேருந்து அவள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இது சொன்னோன்னு கணேசனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, ஏதோ ஒரு மனசில் ஒரு கருகருன்னு வந்தது, ஏன் கொடுக்க வேண்டாங்கிற, இத்தனை நாள் அதில் தானே ஜீவனம் பண்ணியிருக்கா, அவள் கொடுத்து தானே சாப்பிட்ருக்கா, இப்போ புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் தன் சுயக்காலில் நிற்கிறோம் அப்படின்னு அடுத்த வாழ்கிட்ட யாச்சகம் வாங்குறது இதான கௌரவ குறைச்சலாக இருக்கா, அதை மாதிரி நினைக்கிற ஆத்மாக்களாக இவளை பார்த்தா தெரியலையே, இவள் ஏன் இப்படி அப்படின்னு மனசில் இதெல்லாம் ஒரு க்ஷண காலத்தில் தான் ஒரு தயக்கம், ஏன் இப்படி வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த அம்மா சொன்னா, நீ மனசில் வேற ஒன்று தப்பாக நினச்சிக்காத, இத்தனை நாள் அவள்லாம் கொடுத்து தான் உடம்பை வளர்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கோம், இனிமே நம்ம புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமே நம்ம சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் அடுத்த வாழ்க்கை யாச்சகம் வாங்கப்படாதுன்னு நான் கௌரவ பிரச்சனையாக இதை நினச்சின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம், நான் வே வேண்டான்னு சொல்கிறேன்னா, இப்போ ஏதோ இந்த குழந்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், எங்கள் வயத்தை கழுவிக்கிறதுக்கு அறவயிறானும் காவயிறானும் கழுவிக்கிறதுக்கு இப்போ எங்கள் கையிலேயே ஏதோ அவன் சம்பாதிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டான், அதனால நான் இனிமேல் 8 வருஷத்துக்கு முன்னால 9 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வழியும் இல்லாத ஆகாரத்துக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாத நிர்கதியாக நின்னாப்புல இன்னைக்கு யாரோ பல பேர் நிற்கலாம் இல்லையோ, அவளுக்கெல்லாம் அது போய் சேரட்டும்ங்கிறதுக்காக தான் இனிமேல் எனக்கு கொடுக்க வேண்டாம், என்ன இனிமேல் ஆகாரத்துக்கு இல்லாத ஏழையாக இருக்கிறவாளுக்கு இது கூட இல்லாதவாளுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, கணேசன் ரொம்ப அப்படியே உருகினர், உருகி ஒரு ஏழையாக இருந்தால் கூட அவளோட மனோபாவத்தை பாருங்கோ, அந்த குணத்தை பாருங்கோ, நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நமக்கு எத்தனை வந்தாலும் இன்னும் எத்தனை வந்தாலும் எந்த எத்தனை எந்த எந்த பக்கத்துலேருந்து எத்தனை வந்தாலும் இன்னும் வரட்டும் வரட்டும்னு தான் தோணுவோம், ஆனால் ஒரு ஏழைக்கு என்ன பண்ணுறோன்னு தனக்கு அளவுக்கு மேலே வர வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படலை, அது வந்தால் ஏதோ ஒரு பயமாக இருக்குது அவளுக்கு, இதுக்கு மேலே என்னென்னர் நமக்கு தேவை நமக்கு கிடைச்சாப்புல இன்னும் பல பேருக்கு தேவை இருக்கலாம், எல்லாத்தையும் நாமளே வாங்கிட்டு அடுத்தவா தேவையில்ல யாரும் பூர்த்தி பண்ணிப்பா, அதனால அடுத்த வாளுக்கு இந்த பலன் போய் சேரணும்னு இந்த அம்மா நினைக்கிறாளே அப்படின்னு உருகினர். எப்படி அவளுக்கு இந்த தர்ம சிந்தனை வந்ததுன்னு வேற ஒன்றும் இல்லை, பெரியவா சொன்ன அந்த பெரியரிசி திட்டத்துலன்னா சாப்பிட்டு சாப்பிட்டுன்னா இத்தனை நாளைக்கு இந்த உடம்பு வளர்ந்துருக்கு, அப்படி வளர்றதே அந்த பெரியரிசி திட்டம், அந்த பெரியவா சொன்ன அந்த திட்டப்படி அந்த பிரசாதப்படி குரு பிரசாதப்படி வளர்ந்த அந்த ஜீவன் ஏதோ வெறும் சரீரம் மட்டுமா வளரும், அவளுக்கு ஞானமும் வளர்ந்துருக்கு, அறிவும் வளர்ந்துருக்கு, பக்குவமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இதுதான் இந்த பிடியரிசி திட்டத்தோட பலன், அதோட பெருமைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே போகும் அப்படின்னு தோன்றது. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த சகஸ்திர போஜனம் பண்ணுறது அப்படின்னா 1000 பேருக்கு வேதம் படித்தவாளுக்கு சாப்பாடு போடணும், 1000 பேரையும் ஒரே நாளைக்கு உட்காந்துச்சு போடுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், முதல்ல அத்தனை பேர் கிடைக்கவும் மாட்டா, கிடைச்சாலும் நமக்கு உட்காந்துச்சு போட்டு எடுத்து எல்லாம் பண்ணுறது சிரமமாக இருக்கும், அதனால என்ன பண்ணுவேன் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கா போட்டு அது எத்தனை நாள், இப்போ தினம் 10 பேருக்கா அப்படின்னா 100 நாளைக்கு போடுறது, தினம் 100 பேர் வந்தாள்னா 10 நாளைக்கு போடுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவா, அதை மடத்திலேயே பண்ணணும்னு ஆசைப்பட்டு இப்படி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. மடத்து மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தா, இந்த மேனேஜர் என்ன பண்ண, நாளைக்கு யாரெல்லாம் இந்த சஹஸ்திர போஜனத்தில் போய் சாப்பிடணுமோ அவளெல்லாம் மொத நாளே இவர் சொல்லி ஏற்பாடு பண்ணிவிடுவார், என்ன அன்னி காலத்தால் போய் சொல்ல முடியாது மொத நாளே நாளைக்கு இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவா, இந்த சஹஸ்திர போஜனத்தில் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு பெரிய கண்டிஷன்லாம் இருக்குது, ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணும், நியமம் இருக்கணும், அவளுக்கு அத்தியானம் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு வந்துவா திருப்பி வராத இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறதுங்கிறது சம்பிரதாயம், அதெல்லாம் எல்லாத்தையும் பெரியவா பார்த்து பார்த்துனே தான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தா, இந்த மேனேஜர் அதுக்கு ஏத்தாப்புல தான் சொல்லி சொல்லிட்டு வர்றார். அப்படி இருக்கிறதே
ஒரு நாளைக்கு மேனேஜர் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், நாளைக்கு யாரெல்லாம் சொல்றதுன்னு புரியல, ஒவ்வொரு நாளைக்கும் மனுஷால தேடுறதுக்குள்ள சிரமமா இருக்கு, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு யார சொல்றதுன்னு புரியல அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னான், ஏன் புரியாது என்ன, ஏன் நம்ம மடத்துல தான் பசங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் மனுஷாலாம் இருக்கா, கைங்கரியம் பண்றவாள்லாம், அவாளெல்லாம் தானே பத்து பேர் தேடப்படுற அவளை சொல்லேன், அவளை தான் சாப்பிட்டுமே, அவளுக்கு சாப்பிட்டாலும் புண்ணியம் தானே உண்டு, அவளோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவள்ல யாரையானு சொல்லேன் அப்படின்னு. உடனே மடத்து மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆமாம் நமக்கு இது தோணலையே அப்படின்ட்டு, சரி இங்கே இருக்கிற வாழ்லையும் பத்து பேரை சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து பேரை போய் சொல்லி வச்சிருந்தார். அதில் ராமேஸ்வர் விஷு அப்படின்னு ஒரு பக்தர், கைங்கரி மன்றவர் பெரியவாள்கிட்ட அவரையும் சொல்லியிருந்தார். இவாயில் ஒரு பத்து பேரை சொல்லியிருக்காள்லையே, எல்லாரும் சந்தோஷம், இப்படி நம்ம மடத்தில் வெறும் கைங்கரியத்துக்கு தான் நினச்சினோம், இப்படி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லையும் நம்மளையும் ஒரு கௌரவமாக கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுறாளே, தட்சிணை கொடுத்து வேஷ்டி கொடுத்து எல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு அவளுக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாரும் ரெடியா இருக்கா. மறுநாளைக்கு என்ன பண்ணா, பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஆகி இந்த அபிஷேக தீர்த்தம் எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுப்பா. கொடுத்தோன்னா முதல்ல இந்த சஸ்திர போஜனக்காரெல்லாம் போய் ஆகாரம் பண்றது, அதேமாரி மடத்துல தனியா நியம பிராமணன் அவா சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணினப்படி தான் பப்ளிக் எல்லாருக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு நியமம், இந்த சமாராதனாகும். அப்படி இருக்கிறதே இந்த யாரெல்லாம் மடத்துல கைங்கரியம் பண்ற பத்து பேரை சொல்லியிருக்காளோ அவளை முதல்ல வர சொன்னா, அதில் எல்லாரும் ஒத்தரா வரா, தீர்த்தத்தை விட்டா பெரியவா, அவளை போக சொல்லிட்டா. இந்த விஷு வரர் வந்து இப்படி கையை நீட்டினோன்னு பெரியவா என்னமுன்னா, தீர்த்தத்தை கையில் விட்டுட்டு நீ சாப்பிடப்படாத அப்படின்னா. இவர் பார்த்தர், ஏன் நம்மளை சாப்பிடப்படாத, பத்து பேரில் ஒம்பது பேர் போக சொல்கிறா, பத்து பேரை சொல்லியிருக்கு மடத்தில் கைங்கரி பண்ணுவாள், அதில் ஒம்பது பேர் போகிறா, அதில் நானும் ஒன்றும், மொதல் நாளே பெரியவாள்கிட்ட சொல்லியிருப்பார் மேனேஜர், யாரெல்லாம் அனுப்ப போகிறேன்னு கேட்டிருப்பா, பெரியவா பெரியன்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருந்தா நான் போக வேண்டான்னு தான் பெரியவா மொதல் நாளே சொல்கிறதே, அப்படியே விஷுவ சாப்பிட சொல்லாத, அவன் இங்கே காரியம் இருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாத பெரியவா அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட போகிற சமயத்தில் கையில் தீர்த்த தொட்டு நீ போய் சாப்பிட உட்காந்து விடாது அப்படின்னு சொன்னால் என்ன எதுன்னு காரணம் புரியல, காரணம் புரியாதோடு இல்லை, எல்லார் வரைக்கும் பெரியவா நீ போய் சாப்பிட உட்காந்து விடாது அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி ரோசமாகவும் இருந்தது, சங்கோஜமாக இருந்தது, அழுக வந்துருத்தோம் அந்தன்னு போயிட்டார். உடனே பெரியவா என்னமெண்ணா கூப்பிட்டா, இந்த நான் உன்னை சாப்பிட போதேன்னு தான் சொன்னேன், நீ சாப்பாட்டு கிட்டுக்கு போய் எல்லாருக்கும் பரமாறிய மாதிரி தீர்த்தம் கொடுத்து எல்லாம் பரமாறி கைங்கரியம் பண்ணு அப்படின்னு விட்டா. அவர் போயிட்டார் விஷு அங்கே சமயக்கட்டுக்கு போய் கைங்கரியம் பண்ண போயிட்டார். அவருக்கு மனசு ஒரே போராட்டமாக இருக்குது, நம்மளை சாப்பிடாதேன்னு சொன்னதோடு இல்லை, எல்லாருக்கும் சாதம் போட்டு கைங்கரியம் பண்ணுன்னு வேற சொல்லிட்டாளே பெரியவா அப்படின்னு. பெரியவா சொன்ன ஆணையை மீற முடியாது, அவர் பாட்டுக்கு ஏதோ கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் முடிஞ்சப்புறம் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையோ என்னமோ மனசு ரொம்ப தாபமாக இருந்தது, ஏன் பெரியவா நம்மளை சாப்பிட போகக்கூடாதுன்னு சொன்னால், நமக்கு யோகியதை இல்லையா, நாமவே அந்த சஸ்திர போஜனத்தில் கலந்துக்கப்படாதா, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் நமக்கு இல்லையா, ஏன் இப்படி பெரியவா நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு மனசு வருத்தப்பட்டு சாப்பிட, அதுக்கப்புறம் இவர் போய் சாப்பிடல, மனசு வருத்தப்பட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுன்னு இருக்கு. பெரியவா முள்ளா அந்த பக்கமாக வந்தா, வந்தோடனே ரொம்ப அழுதுட்டியோ அப்படின்னா, இது கேட்டோடனே இன்னும் நமக்கு துக்கம் ஜாஸ்தி வருமே, அழ ஆரம்பிச்சு. பெரியவா உடனே அவர்கிட்ட சொல்றா, உட்காந்துக்கோ அப்படின்னு உட்காந்துச்சு, அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா, நான் உன்னை ஏன் சாப்பிட போவேன்னு சொன்னேன் தெரியுமோ அப்படின்னு, தெரியாது, நீ எல்லாம் வருஷக்கணக்காக எங்கள்கிட்ட கைங்கரியம் பண்ணின்னு இருக்க, அப்படி நீ எனக்கு ரா பகல் பார்க்காத, பசிதாகம் பார்க்காத, சரீர சிரமம் பார்க்காத இத்தனை கைங்கரியம் பண்ணுறீள், இப்படி எனக்கு கைங்கரியம் பண்ண நீங்களாம் நன்னா இருக்கணும்னு நான் நினைக்க வேண்டாமா அப்படின்னு. இது கேட்டோன்னு அந்த பக்தருக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன பெரியவா கைங்கரியம் பண்றவா மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளா, என்ன உலகத்துல உள்ள அண்டச்சராச்சர உள்ள அத்தனை ஜீவராசியும் நல்லா இருக்கணும்னு தானே அவ நினைச்சுட்டு இருக்கா, எப்பொழுதும் அவளுக்கு அனவரதமும் இதே சிந்தனையா தானே இருக்கு, அவ பண்ற ஒவ்வொரு காரியமும் ராப்பகலா பசிதாகம் பார்க்காத அத்தனை பண்ற காரியங்களும் அத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்றா, அப்படி தியாகமே உருவான பெரியவா கைங்கரியம் பண்ற நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க வேண்டாமான்னு கேட்டா, அது மனசு இன்னும் தாபமா இருந்தது, பெரியவா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறாளேன்னு. உடனே பெரியவா சொல்றா, நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா எனக்கு, இப்படி நீங்க கைங்கரியம் பண்ற நீங்க க்ஷேமா இருக்கணுங்கிறதான் என்னோட ஆசை, உன்னை ஏன் சாப்பிட போக வேண்டாம்னு சொன்னேன்னா, இந்த சஹஸ்திர போஜனத்துல உட்காந்து சாப்பிடணும்னா சாஸ்திரங்கள்ல சில நேதி எல்லாம் சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் இருக்கணும், வேத அத்தியானம் பண்ணிக்கணும், அந்த பண்ணிக்கணும், இத்த பண்ணிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, நீ நல்லவன் தான்,
இருந்தா கூட வேற ஒன்றும் அதில் சொன்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மினிமமாக ஒருத்தருக்கால சந்தியாவந்திரம் இதெல்லாமே இருக்கிறத போய் அங்கே சாப்பிட்டாக்க சாதம் போட்டவனுக்கும் பலன். அதாவது சத்பாத்திரத்துக்கு தானே கொடுக்கணும் தானம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்றது. அவள் ஆயிரக்கணக்கில் செலவழித்து அவள் அன்னதானம் பண்ணணும் சஸ்திர போஜனம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கும் பலன் வந்து சேரணும். அதில் நாம் கலந்துக்கிற நமக்கும் அதனால பாபம் வராத இருக்கணும் பலன் வரணும். இது ரெண்டு பேருக்கும் சாதகமாக இருக்கணுங்கிறதான சாஸ்திரம் நமக்கு விதிச்சிருக்கு. அதனால பார்த்தேன், நீ எல்லாம் இருக்கிறவன் தான், ஆச்சார அனுஷ்டானத்தோடு தான் இருக்கிறவன். ஆனால் ஒரு நாள் கூட விடாத சந்தியாவந்தனம் ஒரு வேளை கூட விடாத தப்பாத பண்ணிட்டுமா என்னன்னு தெரியாது. ஏன்னா நீ பல சந்தர்ப்பங்களில் நான் ஏதோ காரியம் சொல்கிறேன், நீ வெளியில் போகின்றிருக்கு, வாசலில் போகின்றிருக்கு, அப்படி போகின்றிருக்கு, இப்படி போகின்றிருக்கு. அப்போ ஏதானும் காலாகாலத்தில் சந்தியாவந்தனம் பண்ண முடிஞ்சுதா, தப்பியிருக்கலாம், தப்பாதான் இருக்கலாம், இது மாதிரிலாம் ஏதோ நடந்திருக்கலாம். அதைத்தான் பார்த்தேன். அதனால் நம்மளை அறியாதையும் நம்ம ஏதானும் ஸ்லிப் ஆகியிருந்தா கூட தப்பு நடந்திருந்தா கூட அதனால நமக்கும் ஒரு தோஷம் வந்து பண்ணுறவாளுக்கும் ஒரு தோஷம் வராத இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் அந்த ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், நீ போய் சாப்பிட வேண்டான்னு உன்னை சொன்னேன். அதுக்கு மேலே ஏன் பரமாறுன்னு சொன்னேன் தெரியுமோ? நீ கோவிலில் தேர் இழுப்பா ரதோத்சவம்னு பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்டா, அந்த ரதோத்சவத்தில் யாரோ ஒருத்தர் கோடிக்கணக்கில் செலவழித்து தேரை பண்ணி இன்னொருத்தர் கோடிக்கணக்கில் செலவழித்து உற்சவம் பண்ணி தேரை இழுத்துன்னு வருவா. ஆனால் அந்த கோடிக்கணக்கில் செலவழித்தவாளே தேரை இழுத்துன்னு வந்து நிலையிலேருந்து ஊரில் பிரதட்சிணம் பண்ணி கொண்டு வைக்க முடியாது. அதுக்கு பார்த்தேன்னா அந்த தேரை இழுக்கிறதுக்குன்னு ஊரில் உள்ள அத்தனை ஜனங்களும் வருவா. வந்து முடிஞ்சுவா, முடியாதவா, இருக்கிறவா, இருக்கவா, அத்தனை பேரும் வந்து வடம் பிடிச்சி இழுத்தா என்ன ஆயிடுன்னு, இத்தனை பேரும் தேரை இழுத்துன்னு வந்தாலே, இந்த வடத்தை பிடிச்சி சித்த நேரம் இழுத்துன்னு வந்தாலே, அந்த தேரை செலவழித்து பண்ணினது, அந்த ரதோத்சவத்துக்கு செலவழிச்சது, அவளுக்கெல்லாம் என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் அதே பங்கு பலன் இந்த வடத்தை பிடிச்சி இழுத்தவாளுக்கும் கிடைச்சிடும். அது மாதிரி யாரோ ஒரு புண்ணியம் வந்து ஆயிரக்கணக்கில் செலவழித்து சஸ்திர போஜனம் பண்ணுற, இனிமே நீனும் நானும் ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி செலவழித்து பண்ணுறதுக்கு முடியாது. அப்படி நடக்கிற ஒரு யஜ்யம் மாதிரி நடக்கிற இடத்துல நீனும் போய் ஒரு தீர்த்தத்தை கொடுத்து ஒரு பரமாரி அப்படி ஒத்தாசை பண்ணி அதில் ஈடுபட்டீங்கன்னா, அப்படி ரதோத்சவத்தில் வடம் பிடிச்சா எப்படி நமக்கும் புண்ணிய பலன் வருதோ அது மாதிரி இந்த சஹஸ்திர போஜன பலன் உனக்கும் வரட்டுமேங்கிறதுக்காக தான் உன்னை கைங்கரியம் பண்ணோம்னு சொன்னேன் அப்படின்னு. இப்படி பெரியவா அந்த விளக்கத்தை கொடுத்தனும்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அந்த விஸ்வநாதன் அப்படியே கதறின உயினர். பெரியவா சரணத்தில் விழுந்து, இப்படி ஒரு கருணை, இப்படி ஒரு கருணை, தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் அப்படிங்கிறது பெரியவா தான். இந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல நாம் போய் இப்படி சரீர பிரயாசப்பட்டு ஒரு கைகாலாசைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒத்தாசை பண்ணினாலும் சரி, ஒரு பெரிய ரதோத்சவத்தில் வடம் பிடிச்சி விழுத்தா நமக்கு எப்படி புண்ணிய பலன் வருதோ அது மாதிரி வருது அப்படின்லாம் இந்த அன்னதான சிறப்பை சொல்லித்தான். அதுக்காக தான் பிடியரிசி திட்டம், இந்த அன்னதானம், அதெல்லாம் திருப்பி திருப்பி பெரியவா சொல்லியிருக்கா. இதை நாம் மனசில் வாங்கிட்டு நாமளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நமது சனாதன மதத்தில் எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி விருந்து விருந்துன்னு அன்னதானத்தை முக்கியமாக சொல்லியிருக்கிறதே இதனால்தான் அப்படின்னு சொல்லி, இந்த பலனை நாமும் அடைவோம்னு சொல்லி, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச கைங்கிரித்து பண்ணுவோம். இதை பெரியவாளோட இந்த அருள் எப்படிலாம் இன்னும் பிரவாகமாக பொழிஞ்சுட்டு இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.